வணக்கம். இந்த தேதியில் பிறந்தவர்கள் தற்பெருமை, தன்னம்பிக்கை, சுய கௌரவம் கொண்டிருப்பர். எதற்கும் பயப்பட மாட்டார். இவர்களிடம் உள்ள தெளிவும் நேர்மையும் குடிகொண்டிருக்கும். இந்த சமுதாய மக்களால் ஈர்க்கப்படுகின்ற வகையில் இருப்பார்கள். தங்களுக்கு வேண்டிய கருத்துக்களை எந்த ஒரு இடத்திலும் மிகவும் துணிச்சலாக வெளியிடுவார்கள். பின் விளைவுகளை கண்டு அஞ்சமாட்டார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல் இவர்களுக்கு பிடிக்காது. உள்ளதை உள்ளபடி பேசுவார்கள். ஏதாவது போட்டிகளில் கலந்து கொள்ளும் போது பொறுமை இழந்து விடுவார்கள். தாமதம் என்பது இவர்களுக்கு கொஞ்சமும் பிடிக்காது. எதையும் சுற்றி வளைத்து பேச மாட்டார். நேரடியாக விஷயத்துக்கு வந்துவிடுவார். தங்களுக்கென்று சுயமான சிந்தனைகள், சுயமான செயல்பாடுகள் கொண்டிருப்பார்கள். பிறருடைய செயல்களை, சிந்தனைகளை பின்பற்றுவது இவர்களுக்கு பிடிக்காது. மிகவும் துடிப்பானவர்கள், ஆற்றல் மிக்க ஒரு அருமையான சாதனையாளர்கள். உடலுக்கு வேலை கொடுப்பதை விட மூளைக்கு வேலை கொடுப்பதையே இவர்கள் அதிகம் விரும்புவார்கள். ஆகவே ஆன்றோர்கள், சான்றோர்கள், மெத்த படித்த மேதைகள், கல்வியாளர்கள், ஆசிரியர்கள் ஆகியோருடனேயே அதிகம் சிநேகிதம் கொண்டிருப்பார்கள். நிர்வாக பதவிகள் வகிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எழுத்து, இலக்கிய பணி, பத்திரிகை தொழில் ஆகியவற்றில் இவர்களுக்கு தீராத ஆசை உண்டு. பத்திரிகையாளரோடு அதிக தொடர்பு இருக்கும். நிதி நிலைமை மற்றும் பொருளாதாரம். நிதி நிலைமை நிலையாக இருக்காது. 37 வயது முதல் நிதி நிலைமை சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். தன்னுடைய சொந்த புத்தியினால் பணம் சம்பாதிப்பதில் வெற்றி பெறுவார்கள். இவர்களுடைய தொழில் போகும் பாதையில் ஏகப்பட்ட எதிரிகளை சம்பாதிக்க நேரிடும். உடல்நிலை மற்றும் நோய்கள். பொதுவாக இவர்களுக்கு கண் பார்வை குறைவு ஏற்படும். இவர்கள் பெரும்பாலும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுவார்கள். மன பிரமை வியாதி உண்டு. தூக்கம் மிகுதியால், மன்னிக்கவும், தூக்கம் இன்மையால் மிகுதியாக அவதிப்படுவார்கள். நரம்பு கோளாறுகள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் அதிக பரபரப்பு காட்டுவதால் அஜீரண கோளாறு, ஒழுங்கில்லாத தாறுமாறான இரத்த ஓட்டம் ஏற்படும். இவர்கள் தினமும் சேல், பால் ஆகியவற்றை உட்கொள்ள வேண்டும். பார்லி தண்ணீர், ஆரஞ்சு, எலுமிச்சம்பழம், வேரிச்சம்பழம் ஆகியவற்றில் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். திருமண வாழ்க்கை. இந்த எண்ணில் பிறந்தவர்கள் தன்னுடைய கணவர் அல்லது மனைவியுடன் மிக சிறந்த துணையாக இருப்பார்கள். அவர் மிகவும் அறிவாளியாக இருப்பார். சிநேகம் கொள்வதற்கு மிக எளிதானவர். தன் வீட்டில் வருபவர்களுக்கு மிகுந்த மரியாதையோடு வரவேற்று உபசரிப்பார். இதனால் எல்லோருக்கும் அவரை மிகவும் பிடித்துவிடும். எல்லா விஷயங்களிலும் தனது கவனத்தையும் அக்கறையையும் செலுத்துவார். தன்னுடைய கணவர் செய்யும் தொழிலில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வார். தன்னுடைய கணவன் அல்லது மனைவி மற்றும் குழந்தைகளின் நலனில் அதிகம் கவனம் செலுத்துவார். இந்த எண்ணில் பிறந்த ஆண்கள் தன்னுடைய மனைவி இந்த சமுதாயத்தில் புகழ்பெற்று விளங்க வேண்டும் என்று விரும்புவார்கள். தன்னுடைய விருப்பப்படி குடும்பத்தினர் நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவார். தன்னுடைய வார்த்தையை குடும்பத்தில் உள்ள யாரேனும் அலட்சியம் செய்தால் அவரால் தாங்கிக் கொள்ள இயலாது. அன்பான, உயர்ந்த உள்ளம் கொண்ட மனிதரால் இவர் தன்னுடைய வீட்டை அதிகம் நேசிப்பார். தன்னுடைய வீட்டிற்காக எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் செலவு செய்வார். மேலும் பயனுள்ள செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.